வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமி ஆள் என்னை கொன்றாய் போற்றி உற்றாகி உள்ளே உழிந்தாய் போற்றி ஒவ்வாத சத்தத்து ஒழியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்க நாள் வேதமானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மழையானே போற்றி போற்றி தன்னாடுடைய சிவமே போற்றி என்னாற்றவர்க்கும் இறைவா போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர். ஒரு அற்புதமான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நல்லது சொல்லக்கூடிய நாலு பேர் இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அந்த நல்லது சொல்லி அது நடந்தது அப்படின்னு சொன்னால் அதை விட சந்தோஷம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. ஒரு நபர், அந்த நபர் வந்திருந்தாங்க இந்த மாதிரி, சார் நான் வந்து பொலிட்டிஷியனாக இருந்துட்டுருக்கேன், நான் நிறையா பேருக்கு உதவி பண்ணின்னு இருக்கேன், எனக்கு நிறைய தடசங்கள் இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சோர்வாக இருந்துட்டுருக்காங்க. அப்போ நம்ம சொன்னோம், அம்மா உங்கள் ஹாரோஸ்கோப்பில் வந்து இந்த சம்மந்தப்பட்டிருக்கங்காட்டி இப்படி இருக்குது, அதனால் இந்த மாதிரி வந்திருக்கு, இந்த நேரம் கழிஞ்சதுன்னா இது சரியாயிடும், உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள்லாம் தேடி வரும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவள் சொன்னால், எங்கே தேடி வருது, அப்படியெல்லாம் ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா, விடாத நம்பிக்கையும் உழைப்புக்கு என்றைக்குமே ஒரு பலன் அப்படிங்கிறது இருக்குது. அவங்க விடாத நம்பிக்கையோடு நிறையா உழைப்பாங்க. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா, கொஞ்ச நாள் கழித்தது அவங்களுக்கு அற்புதமான ஒரு போஸ்டிங் கிடைச்சாங்க. நான் யதார்த்தமாக வாழ்த்துக்கள் சொல்லும்பொழுது அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க இந்த வார்த்தை, நீங்கள் சொன்னீங்க அப்போது நான் எதிர்பார்க்கல, அதே மாதிரி பார்த்துலன்னா எனக்கு கிடச்சி கொடுத்து நான் ரொம்ப நன்னாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அது மன திருப்தியும் மன நிம்மதியும் கொடுத்தது. என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, நான் அதை சொன்னதையே மறந்துவிட்டேன், அவங்க எங்கிட்ட வந்ததையும் மறந்துட்டேன், ஆனால் நான் சொல்லும்பொழுது அவங்க திருப்பி சொல்லும்பொழுது பரவாயில்ல, இந்த விஷயத்தை அப்படியே மனசில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம். அந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து என்றைக்குமே நம்ம ஹாரோஸ்கோப்பில் இந்த கிரகங்கள் வந்து ஏதோ ஒரு வழிகாட்டுதலாக நமக்கு இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அது யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்குகிறாளோ, யாரெல்லாம் நான் பார்க்குறேனோ அவளுக்கெல்லாம் இந்த விஷயத்தை நான் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கேன். சரி, ஆன்மீக கேள்வியில் நேற்று கேட்ட கேள்விக்குண்டான விட, அதாவது நவகிரகங்களில் எந்தெந்த கிரகங்கள் பார்த்துட்டுனா கிழக்க பார்த்து இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன். சூரிய பகவான், புதன், சுக்கரன், இந்த மூன்று கிரகங்கள் கிழக்கை நோக்கி ஈஸ்ட் நோக்கி இருப்பாங்க. இன்றைக்கி உண்டான கேள்வி, வீட்டில் அல்லது தொழில் ஸ்தாபனங்களில் எந்த இடத்துல கேஷ் பாக்ஸ் பீரோ இருக்கு இல்லையா, எந்த திசையை பார்த்து வைக்கிறது ரொம்ப விசேஷம், எந்த திசையை பார்த்து வைக்கிறது ரொம்ப விசேஷம், இதுதான் இன்றைக்கி ஆன்மீக கேள்வி. இதற்குண்டான பதில்கள் சொல்லுங்கள். சரி, இன்றைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு நபர் ரொம்ப ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபட்டுருந்தார். அவர் வந்து எப்போ பார்த்தாலும் சதா காலம் பார்த்துட்டுனா சுவாமியினுடைய நாமம் பூஜைகள் இதை பற்றியே சொல்லிகிட்டு இருந்தாராம். அப்போ அவருக்கு திருமணமாச்சு, திருமண வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள் இருக்குது, அவருடைய தொழிலையும் நிறைய குழப்பங்கள் வந்துதான். கொஞ்ச நாள் கழித்து அவருடைய குருக்கிட்ட போகிறார். குருவே குருவே, ரொம்ப மன சங்கடமாக இருந்துட்டுருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் என் மனைவி மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கேன், மனைவி என் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்காங்க, இதுதான் எனக்கு ஒரு பிரச்சனையாகவே இருந்துட்டுருக்கு, குழந்தைகள் மேலே அன்பு வச்சுருக்கேன், குழந்தைய மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்காங்க, தொழிலுக்கு எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்குது, தொழிலில் நல்லா பண்ணணுன்ற ஆசை, இதெல்லாம் சரி, அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இறைவன் பேரில் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு எதில் இருக்கிறது என் மனசு வந்து ரொம்ப தடுமாற்றங்கள் இருக்குது, எது எனக்கு எது என்னோடய வாழ்க்கையில் வந்து எது நிலைக்கும், நான் வந்து இந்த வாழ்க்கையிலேயே இந்த ஆன்மீகமான இந்த வாழ்க்கை சந்நியாசம் இந்த மாதிரி எடுத்துக்கிறதா இப்படி எடுத்துக்கிறதா அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொன்னாராமா, சரி உனக்காக ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இன்றைக்கி சாயந்தரம் வா அப்படின்னாராம். சாயந்தரம் வந்தோடனே இந்த குரு அதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கார், வலது பக்கம் இருக்கிறது பூரா டூப்ளிகேட்டும் இடது பக்கம் இருக்கிற பூரா ஒரிஜினலாகவும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தனத்தை கலந்து வச்சாராம். வலது பக்கம் டூப்ளிகேட், இடது பக்கம் பார்த்துட்டேன்னா ஒரிஜினல். அப்போது நேராக சந்தன கட்டையில் அரைச்சி அதை இடது பக்கம் வச்சுருக்கார், வலது பக்கம் வந்துட்டேன்னா சாதாரண சந்தன பவுடர் கலக்கி வச்சுருக்கார். அப்போது அவர் வர சொல்லியிருக்கார். அந்த பார்த்துட்டு இதா இதில் எது ஒரிஜினல் சொல்லு அப்படின்னு சொன்னாராம். அப்போ அவர் சொன்னாராம், வலது பக்கத்தில் இருக்கிறது அதுதான் நல்லா மினுமினு தெரியாது, அதுதான் நல்லா வாசமாகவும் இருக்குது, அதுதான் ஒரிஜினல்னார். சரி, அடுத்தது பூ அதே மாதிரி வச்சுருக்காரு, இடது பக்கம் இருக்கிறது ஒரிஜினல், வலது பக்கம் இருக்கிறது போலி. அப்போ பூவும் அதே மாதிரி வச்சுட்டு தூரத்துலேருந்து இது எது நன்னா இருக்குது பார்த்து சொல்லி எது ஒரிஜினல். அப்போ அவர் பார்த்தாராம், அதான் அதுதான் ஒரிஜினல் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வலது பக்கம் இருக்கிறதையே சொன்னாராம். சரி ரைட்டு,
இப்படி ஒவ்வொன்றா அவர் வந்து இடதும் வலதுமா இடதும் வலதுமா வச்சுட்டுருக்கார். இவர் சொன்னது பூரா பார்த்துட்டுனா வலது பக்கம். அதே மாதிரி நகை, இந்த ஆபரணம், சுவாமிக்கு மாட்டக்கூடிய நகையை வச்சுட்டு எது ஒரிஜினல் சொல்லு, தூரத்துலேருந்து பார்த்துட்டு அதுவும் வலது பக்கத்தில் இருக்கிறது தான் நலம். ஏன் எல்லாத்தையும் வலது பக்கம் வலது பக்கம்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டவுடனே அவர் சொன்னாராம், இல்லை எல்லாமே பளபளன்னு இருந்தது, எல்லாமே பார்த்த உடனே அட்ராக்ஷனாக இருந்தது, அதனால தான் அது உண்மை அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போது அவர் சொன்னாரா, நீ சொன்னது பூரா போய் நான் வலது பக்கம் வச்சுருக்கிறது பூரா போலி, நான் உங்ககிட்ட காண்பித்த நகை போலி, எல்லாமே அது வந்து அதாவது கழக்கி வச்சது தான், இது தான் எல்லாமே ஒரிஜினல்னு சொன்னாராம். இந்த மாதிரி தான் லைஃப்பில் வந்து நிறையா போலியான விஷயங்கள் மேலே ரொம்ப பற்றுதல் வச்சுட்டு, போலியான விஷயங்கள் மேலே நம்ம ரொம்ப இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம ட்ரூத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறைவன் மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, ட்ரூத் அதாவது உண்மையான விஷயத்தை வந்து நம்ம விட்டுடுவோம். இது எல்லா பந்த பாசங்கள் எல்லாமே இருக்குது, இல்லைன்னு சொல்லவே கிடையாது, அதெல்லாம் உண்மை, எல்லாமே கரெக்டு. இருப்பினும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், இதை இதோட காரணத்துவம், இதனுடைய அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் கல்யாணத்தில் இருக்கக்கூடிய மந்திரத்தில் இதனுடைய அடிப்படை விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னா, சீமந்த கல்யாணத்தில் பார்த்துட்டேன்னா அது அந்த மந்திரத்தில் வந்து அடிப்படையான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த சத்தியத்தை கடைபிடிக்கிறதுக்காக, இந்த தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த லோகக்ஷேமத்துக்காக பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் மந்திரத்தில் இருக்குங்கிறது தான் உண்மை. அதனால் இதை எப்போவுமே அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும். கணவன், மனைவி, குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு சத்தியமான விஷயத்தை நோக்கி அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்தது அப்படின்னு சொன்னால், இறைவன் அப்படிங்கிற உண்மையான தன்மையை நம்ம அடைய முடியும். இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 25/6/2020 சார்வரி வருஷம் ஆணி மாதம் 11 திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம். மதியம் 1:04 வரை, பின்பு மகம். இன்றைய திதி சதுர்த்தி. காலை 9:09 வரை, பின்பு பஞ்சமி வளர்பிறை. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திராடம் திருவோணம் மகர ராசி. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைக்கி சதுர்த்தி, அதாவது பிள்ளையாருக்கு காலையில், அதாவது நேற்று காலையிலேருந்து இன்றைக்கி காலையில் வரைக்கும் இருக்குது. இது சுக்ல சதுர்த்தின்னு சொல்லுவாள். ஆனால் காலை வேலைகளில் வந்தது ரொம்ப விசேஷம். சதுர்த்தி முடிஞ்ச உடனே பஞ்சமி ஆரம்பிச்சிருது. அதனால் நீ பஞ்சமிக்கு உண்டான எல்லா பூஜைகளும் பண்ணுறது ரொம்ப விசேஷம். நேற்று சதுர்த்தி விரதத்தை கடைபிடிக்க முடியாதவா, சதுர்த்தியை வந்து அபிஷேகம் பண்ண முடியாதவா, நீ காலையில் 9:09 பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்குன்னு சொல்லுவான். பிள்ளையாரை வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள் கொண்டாடுறவா, தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு, இன்றைக்கி 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பற்றி பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, வரவுகள் இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் இருக்குது. 10 to 12 பொருளாதாரம் பெறக்கூடியதாகவும், சொந்த தொழிலில் நிறையா விஷயங்கள் ஐடியா பண்ணி அதன் மூலம் பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டானதாகவும் இன்றைய தினத்தில் இருந்துருக்கு. நிறையா காரியங்களில் எடுத்த காரியத்தை வெற்றி பெறணும் அப்படிங்கிற முயற்சிகள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்திருந்துருக்கும். சில நேரங்கள் நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயம் சரியாக இருக்கும், சில நேரங்கள் பத்தலைனா தவறாக இருக்கும். ஆனால் இரண்டுமே பேலன்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக அதை செயல்படுத்துவேன். எல்லா காரியங்களும் நிம்மதியாக அமையக்கூடியதாக இருக்கும். சட்டுன்னு பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனம் என்பது தேவை. பிறர் சொல்லக்கூடிய வார்த்தையை அப்படியே எடுத்து முடிவாக செயல்படுத்த வேண்டாம். அதை 1-4 தீர்வை யோசித்து செயல்படுத்து, நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு கோணத்திலிருந்து பார்த்தா அது வித்தியாசமான பதில்களும் கேள்விகளும் உங்களுக்கு எழும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் மாலை வேலைகளில் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, சாந்தமாக இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் சாதிக்கக்கூடிய அற்புதமான தினம். காலை வேலைகளில் உடல் ஆரோக்கியத்தை பற்றிய கவனங்கள் ரொம்ப பார்த்து இருப்பேன். சின்ன சின்ன விஷயங்கள் இன்றைக்கி நடக்கலை அப்படின்னா டென்ஷன் இருக்குது. காலையில் பால் வரவே கிடையாது, சே எப்பவுமே பேப்பர் படிப்பேன், இன்றைக்கி வரவே கிடையாது. அது மாதிரி சின்ன சின்ன விஷயம் நடக்கலை அப்படின்னு டென்ஷன் ஆகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா எதார்த்தம் இதெல்லாம் ஒரு நாள் நடக்கும், ஒரு நாள் நடக்காது. அந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்கு பெருசாக டென்ஷன் ஆகாதீங்க. பெரிய விஷயங்கள் இருந்தால் அது உண்மையாக பக்காந்து யோசிச்சல்னா அது சரியாக படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வேலைகள் இடமாற்றத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். எல்லா காரியங்களும் அனுகூல்யம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைக்கி மாலை வேலைகளுக்கு மேலே முக்கியமான நபர்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு. ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மிதுனராசி நேயர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா அப்பப்போ யதார்த்த பயங்கள் இருக்கும். இது பண்ணலாமா வேண்டாமா, இதான் சரியா இல்லையா, ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து கால்குலேட் பண்ணிட்டு பண்ணிப்பேன். இதை இந்த நேரத்தில் பண்ணணும், இதை இந்த நேரத்தில் பண்ணணும், இதை இப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்து பார்த்து பண்ணுவேன். அதே சமயத்தில் தொழில் ரீதியாக பார்த்துட்டேன்னா 4-6 மணிக்குள்ளே தொழிலை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் பொருளாதாரத்தை பற்றியும் பேசுவேன்.
ரொம்ப நல்லது. இந்த தினத்துல முடிவெடுக்கிறது கூட ரொம்ப விசேஷகரமா இருந்துருக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு. உன்னதமான பலன்கள் இது ஒரு அற்புத வழிபாடு. கடகராசி என்பவர்களே உற்சாகமான நாள். நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் காலை வேளைகளிலும் மாலையில 6 ல இருந்து 8 மணிக்குள்ள தந்தையார் அதே மாதிரி மூத்த சகோதர சகோதரர் அவளுடைய ஆரோக்கியத்துல அக்கறை என்பது தேவை. அவளுக்கு தேவையான சின்ன சின்ன ஹெல்ப் நமக்கு ஹெல்ப்னு கேட்டானா உடனே பண்றது நல்லது. என்ன அப்படினு கேட்டுட்டேன்னா சொந்த பந்தத்துக்குள்ள அவ தேவை இருந்தா தான் கேப்ப தேவை இல்லனா கேட்கவே மாட்டா. அதே மாதிரி யார் யாருக்கு எப்படி இருக்கா அவ நலன் விசாரிக்கிறது அவ சௌகரியமா இருக்காளா இல்லையா அவளுக்கு தான் தேவையா அப்படினு பார்த்து தேடி நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அவ மனசுக்கு ஒரு திருப்தியை தரக்கூடியதாக இந்த தினத்துல இருந்துருக்கும். ஒரு கம்பெனில இருந்து கான்ட்ராக்ட் ரிலீவ் பண்றா இன்னொரு கம்பெனி நம்ம தேடுறோம் நிச்சயமா உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு. கடகராசி என்பவர்கள் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் எல்லாம் நிறைய கத்துக்கிறது மேலும் இதை நான் படிச்சுக்கணும் யோகா படிச்சுக்கணும் தியானம் படிச்சுக்கணும் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு எடுக்கக்கூடிய முயற்சிகள் லாபகரமாகவே இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. நினைத்த காரியத்தை கம்பீரமாக நடத்தக்கூடிய அற்புதமான வழிபாடு கடகராசி அன்பர்களே. சிம்மராசி நேயர்களே நிறைய விஷயங்கள் உட்கார்ந்து யோசிச்சு செயல்படக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி வீடு விற்கிறது இடம் விற்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் 12 ல இருந்து 2 மணிக்குள்ள இந்த பொருள் வாங்கியிருக்கவே வேண்டாம் வாங்கினது தான் தப்பாக போயிடுது அப்படின்னு பல நேரங்களில் பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக வீடு வந்துட்டோம் என்னமோ தெரியல இங்கே வந்ததுலேருந்து ஒரு மாதிரியாகவே இருந்துருக்கு. இந்த மாதிரி சில யோசனைகள்லாம் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். யோசனை தான் அதே தவிர அது உண்மை கிடையாது. ஏன்னா ஒரு விஷயங்கள் நடக்கிறதுனா அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கொஞ்ச நாளில் அது மாறக்கூட செய்யலாம். அதனால் பொதுவாக இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து நம்மளுக்குள்ளே ரிலேட் பண்ணி பார்த்துக்கிறது அறவே தவறு அப்படின்னு சொல்லலாம். சரி இன்றைய தினத்தில் இந்த காலகட்டம் மட்டும்தான் இப்படி யோசிப்பல் மற்ற நேரங்களில் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. வரக்கூடிய எதிர்காலங்களில் பார்த்துட்டோம்னா சில பொருட்கள்லாம் வாங்குறதுக்குண்டான யோகங்கள் இருக்குது. ரொம்ப நாளாக விற்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய பூர்வீக சொத்தோ பூர்வீக விஷயங்களோ பார்த்துட்டோம்னா அது சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வழக்குகள் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்குண்டானதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கரு நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காவல் தெய்வம் வழிபாடு. விசேஷமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி என்பவர்களே. கன்னிராசி என்பவர்களே இன்றைக்கி நல்ல நாளாக இந்த தினத்தில் உண்டு. சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பெரிய அதிகாரிகள் பெரிய நபர்கள் கூட பேசி நிறைய விஷயங்களில் இன்றைய தினத்தில் அவங்கக்கிட்ட பரிமாறக்கொள்ள வாய்ப்புகள்லாம் நிறையா இருந்துருக்கு. அரசியல் இருந்துட்டுருக்குவா முக்கியமான நபர்கள்ட்ட பேசி ஒரு முடிவு எடுத்து அதன் மூலமாக தீர்வு காணறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைக்கி சாயந்தரம் 4 ல இருந்து 6 மணிக்குள்ளே நிறைய சாதகமான விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ளானதாக இருக்கும். வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கோம் வேலையை விட்டு நான் தொழில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். அருமையான வாய்ப்புகள் பெரிய அதிகாரிகள்கிட்ட பேசுறது பெரிய நபர்கள்கிட்ட பேசுறது அல்லது அவர்கள் மூலமாக நமக்கு சாதகமான பதில்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. திருமண காரியங்கள் எதிர்பார்த்த வாழ் கூட நல்ல செய்திகள்லாம் வரத்துக்குண்டானதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறவெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். துளாராசி என்பவர்களே அப்பப்போ பார்த்துட்டேன்னா மறதி இருந்துருக்கும். அந்த மறதியில் இந்த பொருளை இங்கே வச்சுன்னு இருந்தேன் எங்கேயோ காணாமல் போயிட்டேன் நீ தான் இங்கே வைக்க சொன்னேன் அப்படின்னு அவாட்ட பேசி சண்டை போடுறத விட நம்ம எங்கே வச்சோன்னு கொஞ்சம் நேரம் யோசித்தோம்னா சரியாக போயிடும். இன்றைக்கி யதார்த்தமாக மறதிகள் இருக்கும். ஆனால் காஸ்ட்லியான பொருட்கள் கொண்டு போகிறது சில வெளியில் போயிட்டு அதுக்கப்புறம் அச்சோ இதுக்காக நம்ம வந்தால் திருப்பி அதையே மறந்துட்டோமே அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இன்றைய தினத்தில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். அதனால் மறதிகள் யதார்த்தமாக இருக்கும் தப்பே கிடையாது. 1-2 முறை யோசித்து செயல்படுங்க நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. திருமண காரியங்கள் கைகூடும். சில முக்கியமான விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் பேசுவேன். குடும்பத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் சில நேரம் உங்களுக்கு பாதி சம்மதம் இருக்கும் பாதி சம்மதம் இருக்காது இருந்தாலும் பரவாயில்ல ஓகேன்னு அவள் விஷயத்துக்காக சொல்லிவிடுவேன். வேலையாட்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும். புதிய ஆட்கள் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அதற்குண்டான தேடுதல்கள் உங்களுக்கு இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவ வழிபாடு. துளாராசி அன்பர்களே. விருச்சிகராசி நேயர்களே இன்றைக்கி பணம் பொருளாதாரத்தை பற்றிய சிந்தனைகள் நிறையா இருக்கும். பேங்க் வேலையெல்லாம் எடுத்து பண்ணுறது பண விஷயங்களை பற்றி சிந்திக்கிறது அதுமாதிரி வருமானங்கள் வரத்துக்குண்டான முயற்சிகள் என்ன பண்ணுறது நம்ம வீட்டிலிருந்து இதை செயல்பட்டோம்னா இந்த சக்ஸஸ் வருமா ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணால் சக்ஸஸ் வருமா இதை பண்ணால் சரியாக வருமா இதை பண்ணால் சரியாக வருமானு நண்பர்கள்கிட்ட சேர்ந்து ஆலோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைக்கி பார்த்துட்டோம்னா 2 ல இருந்து 4 மணிக்குள்ளே சொந்த பந்தங்கள்கிட்ட பேசுறது இந்த உதவிகள் கேட்டால் இது நம்மளை வச்சு இதன் மூலமாக 10 காசு சம்பாதிக்கிறது இதன் மூலமாக பெரிதாக்குறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் சிந்திப்பில். அதே சின்னதாக எதுவுமே பண்ணக்கூடாதுப்பா நல்லா பிரம்மாண்டமாக பண்ணணும். அந்த பிரம்மாண்டம் தான் நிறையா விஷயத்தை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிற நிறையா டெக்னிக்கலாக இன்றைய தினத்தில் பேசுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சியம்பாள் வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு விருச்சிகராசி அன்பர்களே. தனுராசி நேயர்களே பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம்.
சில காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டோம்னா நடந்துடுது அப்படினா நாம எப்பவுமே மாத்திடிப்போம் எப்படி நடந்து பத்தியா அப்படினு சொல்லுவோம் நடக்கலன்னு வெச்சுக்கோங்களே நடக்கும் 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 அப்படினு சொல்லுவோம் மனசால பயந்துட்டுறோம் வெளியில அந்த பயத்தை காமிச்சுக்க மாட்டோம் அந்த மாதிரி தனு ராசி அன்பர்கள் சில விஷயங்கள் இன்னைக்கு சில பேசியும் பேசாத மனசுக்குள்ள வெச்சு வைக்காத சில வார்த்தையில விட்டு விடாத இன்னைக்கு அப்படியே பேசக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு அதே சமயத்துல பார்த்தீங்கனா நீங்க நினைச்ச காரியங்கள் ஃபர்ஸ்ட் தோல்வியா இருந்தாலும் பின்னாடி வெற்றி பெறிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் எதுவுமே இப்படி நாயிடுதே அப்படி ஆயிடுதேன்னு சொல்லி வருத்தப்படுறதை விட இதுக்கு அடுத்து என்ன அப்படிங்கற யோசனைகள் உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்க கூடியதாக இருந்துருக்கும் பெரிய பெரிய பொருளாதாரம் பொருளாதாரத்துல எனக்கு வீக் ஆயிடுது நான் என்ன பண்றதுன்னு தெரியல கவலைப்படாதீங்க அடுத்த சூழ்நிலைகள் மாறும் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும் தனு ராசி அன்பர்களுக்கு தைரியம் தான் மிகப்பெரிய சொத்து ஏனா உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது எதுவும் இல்லாத ஆரம்பிச்சிருக்கீல் தைரியத்தை வச்சு ஆரம்பிச்சிருக்க அதே தைரியத்தை திருப்பி கொண்டு வந்தலனா நிச்சயம் வெற்றி பெறுவீங்க இந்த தினத்துக்கு உண்டான அதிஷ்டமான எண் 8 நிறம் கருணீலம் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு தனு ராசி அன்பர்களுக்கு உண்டான இன்றைய தின வழிபாடு மகர ராசி அன்பர்களே சில பேர் யதார்த்தமா சொல்றது எனக்கு ஏ மட்டும் எனக்கு மட்டும் இப்படி நடந்துட்டு இருக்கேன் நான் நல்லது தான் செஞ்சிட்டு இருக்கேன் நல்ல விஷயம் தான் பண்றேன் ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கறதே அப்படினு யதார்த்தமா பேசுவோம்ல யார்கிட்ட பேசுனாலும் அப்படி கேட்போம் ஜோதிடர்கிட்ட பேசுனாலோ இல்ல வெல்விஷர்கிட்ட பேசுனாலோ அண்ணா தம்பி சகோதர சகோதரி மனைவி அம்மா அப்பா யார்கிட்ட சொன்னாலும் இப்படி எல்லாம் யதார்த்தமா பேசிட்டு இருப்போம் ஒருவேளை என் டைம் சரியில்லையோ உண்மை இன்னைக்கு பார்த்துட்டா திருவோணம் அவிட்ட நட்சத்திரத்துல இருக்கிறவா முக்கிய முடிவு எடுக்க வேண்டாம் உத்திராட நட்சத்திரத்துல இருக்கிறவாலும் சரி சில காரியங்கள்லாம் தட்டி கழிச்சா தப்பே கிடையாது ஒரு நாள் கழிச்சு பண்ணியிருந்தா நல்ல பலன்கள் ஒருவேளை நீங்கள் எடுக்கக்கூடிய ரெஸ்ட்ல பிறர் வந்து விமர்சிக்கிறா பிறர் வந்து உங்களுடைய விஷயத்தை வந்து விமர்சிக்கிற காதிலேயே வாங்காதீங்க உங்களை தான் உங்களை பற்றி முழுசாக தெரியும் இல்லையா அதனால இன்னைக்கு பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் யாராவது பேசினா இன்னைக்கு நான் பேசலை இன்னைக்கு மௌன விரதம் நாளைக்கு பேசிக்கிறேன் இந்த மாதிரி இன்றைய தினத்தை கழிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆரோக்கியத்துக்கு தேவையான முக்கியமான சில டிப்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சாகசம் பண்ணுறோம் நான் இது வந்து ரொம்ப விசேஷமாக பண்ணுறேன் குழந்தைகள்கிட்ட ரொம்ப அதீதமாக விளையாடுறேன் தயவு செய்து அதை பண்ண வேண்டாம் மகர ராசியில் உத்திராடம் திருவோண நட்சத்திரம் என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி அன்பர்களே பக்திமயமான தினம் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள்லாம் ரொம்ப பார்த்து பார்த்து வளர்ப்பேன் வீட்டில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கியிருப்பேன் ஒரு பூஜை இருந்ததுன்னா அந்த பூஜையை ரொம்ப அழகாக அலங்கரிப்பேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் பேசணும் இறைவனை பற்றி பேசணும் நல்ல விஷயங்கள் 4 பேருக்கு சொல்லணும் நம்ம எப்படி ஜெயிச்சோமோ அதே மாதிரி பல பேர் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும் வேலையாட்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவேன் அவள் விருப்பப்பட்ட விஷயங்கள் எடுத்து பண்ணும்போது அவங்க மனசுக்குள்ளே இன்னும் நீங்கள் நல்ல அழுத்தமாக தோணக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துருக்கும் பல பேர்கிட்ட நலன் கூப்பிட்டு விசாரித்து அவளுக்கு தேவையான முக்கியமான ஹெல்ப் எல்லாம் பண்ணுவேன் முக்கியமான நபர்கள்ட்ட இன்றைக்கி பேசுகிறது அதன் மூலமாக எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கே சாதகமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு சில விஷயம் வெளிப்படையாக பண்ணுவேன் சில விஷயம் வெளிப்படை இல்லாமல் பண்ணுவேன் வெளிப்படையாக இல்லாத பண்ணுற சில உதவிகள் கூட 10 பேருக்கு தெரியறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மீனராசி அன்பர்களே மேன்மை வைக்கக்கூடிய நல்ல நாள் நிறைய சத்காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குள்ள நாளாக இந்த தினம் உண்டு சில காதில் கேட்கக்கூடிய விஷயம் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் இவா சரி இவா சரியில்லை இவா சரி இவா சரியில்லை அப்படின்னு ரொம்ப அழகாக பிரிச்சு விடுவேன் அதே மாதிரி முக்கியமான வேலைகள்லாம் கிடச்சதுன்னா அதன் மூலமாக அந்த எடுத்து பண்ணுவேன் பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அதே மாதிரி அதுக்கு தேவையான விஷயங்கள்ல நீங்கள் எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான தினம் வியாபாரத்தை மேம்படுத்துறதுக்குண்டான வழிமுறைகளை தேடுவேன் எல்லாமே சமாதானமாக போயிடுத்து இனி என்ன அப்படின்னு நினச்சிட்டுருக்கும்போது ஒரு புதிய பிரச்சனை வரும் அந்த புதிய பிரச்சனையும் அழகாக தீர்ப்பேன் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு தடவை பிரேக் டவுன் ஆகி அதுக்கப்புறம் தான் அது சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய தினம் உண்டு ஆனால் வெற்றி உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிரம்புறோம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நவகிரகம் தோஷம் நீங்கிறதுக்குள்ளான ஒரு எளிமையான பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சாதாரணமாக இந்த எளிமையான பரிகாரம் ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருக்கும்னு சொல்லுவாள் இந்த எளிமையான பரிகாரம்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டுனா ஒரு சொம்பு நிறைய ஜலம் எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துக்கோங்க டெய்லி காலத்தால் சூரிய பகவான்கிட்ட போய் முன்னாடி நின்றுட்டு நம்ம கோளொரு பதிகம் தெரியும் அதில் ஒரு மந்திரம் வேயூர் தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேலனிந்தியன் உளமையில் புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டமுடனே ஆசிரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே இந்த மந்திரத்தை முழுசாக சொல்லி நம்ம அழகாக அந்த தீர்த்தம் ஒருவேளை எனக்கு வந்து அந்த மந்திரம் தெரியல நான் என்ன பண்ணுறது படிச்சுக்கலாம் படித்தா தப்பு கிடையாது அடுத்தது பார்த்துட்டு அப்படின்னா சப்போஸ் தெரியல அப்படின்னா சூர்யாவை போற்றி அடுத்தது சந்திராவை போற்றி அடுத்தது செவ்வாய் பகவானை போற்றி அடுத்தது புதாயை போற்றி
இப்படி போற்றிகள் சொல்லியோ அல்லது நமக மந்திரத்தை சொல்லியோ அந்த அர்க்கியத்தை விடுறது அதாவது அந்த தீர்த்தத்தை விடுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதன் பிரகாரம் பார்த்துட்டேன்னா கல்பூரத்தை எடுத்து ஆராய்ச்சி தீபாரணம் சூரிய பகவானுக்கு காண்பிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது நவக்கிரக சாந்தி நவக்கிரக தோஷங்கள் நீங்கும் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் உங்களுக்கு விலகி கொடுக்கும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தடைகள் போயிடுத்துனாலே உங்களுடைய அடுத்த விஷயங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும் இது தொடர்ந்து டெய்லி காலை வேலைகள் இதை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உலகத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம் இல்லையா இன்றைக்கி ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷே மனசில் இந்த கவலை அந்த கவலை இதை பண்ணுறோமா அதை பண்ணமா என்ன பண்ணணும் தெரியல சக்ஸஸ் ஆகுமா கவலையே படாதீங்க 100% சக்ஸஸ் ஆகும் முருகப்பெருமானை வேணுங்க வெற்றி அடையும் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகிறார் நன்றி